பணக்காரனாக இருந்தாலும் நல்லது செய்கிறதுக்கு மனசு இல்லைன்னா கண்டிப்பாக செய்ய முடியாதுன்னு தான் நான் சொல்வேன். ஒரு செல்ஃப் மேட் மில்லியனியர் ஆன ஹாரிஸ் ரோசன் அப்படின்றவருக்கு பயங்கரமான சொத்துக்கள், அது மட்டும் இல்லாமல் அவர் லைஃப்பில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருந்திருக்காரு. இவர் ஃப்ளோரிடாக்கு பக்கத்தில் இருக்கிற டாங்க்லோ பார்க்கை இவரே வாங்கிக்கிறாரு. எதுக்காக அப்படின்னா, அந்த இடத்துல நிறைய குற்றங்கள் நடக்குதுன்னு இவருக்கு தெரிய வருது. இவர் வாங்கின கொஞ்ச நாள்லேயே அங்கே உள்ள குற்றங்கள் பாதியாக குறைஞ்சிருது. ஆனால் அதுக்கு பதிலாக ஹை ஸ்கூல் கிராஜுவேஷன் அப்படின்றது 25%லேருந்து 100% வரைக்கும் கிட்டத்தட்ட வந்திருக்கு. ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, டே கேரை ஃப்ரீயாக கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஹை ஸ்கூல் கிராஜுவேட்ஸ்க்கு ஸ்காலர்ஷிப்பும் ப்ரொவைட் பண்ணியிருக்காரு. எந்த கோணத்தில் பார்த்தாலும் இவர் அந்த டவுனுக்கு நல்லது மட்டும் தான் பண்ணியிருக்காருன்னு கூட சொல்லலாம். நிறைய இருக்கிறவங்க தான் செய்யணும் அப்படின்னு கிடையாது, நினச்சா நம்ம கூட செய்யலாம். நம்ம செய்கிறதுனால ஏதாவது மாற்றம் உருவாகலாம். இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் இருந்துச்சா ஃப்ரெண்ட்ஸ் பக்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.